கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே கள்ளச்சாராயம் மரணத்தை கண்டித்தும் தமிழக முதல்வர் பதவி விலக வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழ்நாடு அரசு மேலே குறை சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது உண்டான ஒரு குறைகளை சொல்லியும் தமிழ்நாடு அரசு வந்து அதை நிறைவேற்றி செய்யல. அதனால் நாங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு 500 சீட்டை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணமாக எடுத்துச் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்திய இளங்கலை மருத்துவ பல்கலை வாரியம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, தருமபுரி மருத்துவக் கல்லூரி, திருச்சி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளும் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அங்கே பயோமெட்ரிக் வருகை பதிவேடு சரியில்லை என்றும் சிசிடிவி கேமரா சரியில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் அவர்கள் ஆய்வு செய்து சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த துறை. ஆனால் அந்த துறை அமைச்சர் தான் தோன்றித்தனமான பதில் சொல்லுகிறார், எங்களை மிரட்டுவதற்காக இது போன்றதெல்லாம் மத்திய அரசு செய்கிறது என்று சொல்கிறார். ஒரு அது ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு துறை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட எங்களை பொறுத்தவரையில் அந்த துறை இது ஒரு கடுமையான நடவடிக்கை என்றே நாங்கள் கருதுகிறோம். காரணம், தமிழகத்தில் தான் மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது, நிறைய மாணவர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இதற்காகவே, அதாவது வருகை பதிவேட்டிற்காகவும் சிசிடிவி கேமரா இல்லை என்பதற்காகவுமே அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்வது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. காரணம், 500 மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்லூரியுடைய முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், அந்த துறையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போகும்போது உரிய அதிகாரிகள் வந்து, அதாவது தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு வந்து ஒத்துழைப்பு தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன் வச்சிருக்காங்க. மத்திய கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு மத்தியிலிருந்து ஒரு அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் வருகிறார் என்று சொன்னால், அதை நடவடிக்கை எடுக்காமல் ஒதுங்கி வருகிறார் என்று சொன்னால், அவர் மாநில அரசு அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற நடவடிக்கை இருக்கிறது. எனவே மாநில அரசு உடனடியாக தீவிரம் காட்டி நடவடிக்கை எடுத்து அந்த 500 மாணவர்களையும் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கை இந்த மாநில அரசு எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கள்ளச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கிற அரசு அவங்க காய்ச்சல்களுக்கு மீது நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க தவறிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய நான் ஏற்கனவே மேடையில் சொன்னது போல, கள்ளச்சாராயம் சமூக விரோத சக்திகளினால் வருகின்ற வருவாய், அவர்கள் அதற்கு ஆசைப்பட்டுதான் இதுபோன்ற கள்ளச்சாராயம் காசுபவர்களுக்கு மீது கூட கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் மென்மையான நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் இருப்பது நாம் இறந்து விட்டார்களே என்று 10 லட்சம் கொடுக்கிறார்கள். கண்டிக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் என்று சொன்னால், அந்த தவறு செய்கின்றவர்களுக்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கிறது தான் என்பது பொருள். எனவே கள்ளச்சாரம் விற்பதற்கு அரசே உதவியாக இருக்கிறது என்பதை கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய கடந்த ஆட்சியில் கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வெளிநாட்டுடைய முதலீட்டாளர்களிடம் பேசி நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். அப்படி அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கொண்டு வரவாரா இல்லை என்பது தெரியவில்லை. அப்படி கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே தமிழகத்தில் தொழிற்சாலை உள்ள தொழில் முனைவோரை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். புதிய தொழில் முனைவோரை அவர்கள் பார்க்கவில்லை. அதனால் அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற இந்த தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலாளர் முதலாளியை தான் பார்த்திருக்கிறார்கள். புதிய தொழில் முனைவோரை பார்க்கவில்லை. எனவே புதிய தொழில் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். பாராளுமன்றத்தில் செங்கோல் என்பது வைப்பது என்பது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெருமையான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், பண்டைய கால ஆட்சியில் ஆட்சி மாற்றம் என்று வருகின்ற பொழுது எதன் அடிப்படையில் ஆட்சி மாற்றம் வருகிறது என்று அவர்கள் பார்க்கின்ற நேரத்தில், ஆட்சியில் ஒழுக்கம், செம்மையான ஆட்சி, ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூடிய உரிய பாதுகாப்பு, அவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்யக்கூடிய ஆட்சி,
அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி செய்கின்றவன் தான், அவனுடைய ஆட்சிதான் செங்கோல் ஆட்சி என்று சொன்னார்கள். அப்படி வரலாற்றின் அடிப்படையில் ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் செங்கோல் ஆட்சி என்று சொல்லும்பொழுது, வேறொரு ஆட்சி மாறுகின்ற பொழுது அந்த ஆட்சியாளர்களும் செங்கோல் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது கடந்த 47 முன்பாக நம்மை ஆட்சி செய்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அந்த பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற்றிவிட்டு நாம் சுதந்திரம் பெற்று புதிய ஆட்சியை நாம் அமைத்திருக்கிறோம். அந்த புதிய ஆட்சியை அமைக்கின்ற பொழுது இந்த செங்கோல் ராஜகோபாலாச்சாரியார் வாயிலாக அன்றைய பிரதமராக இருந்த மறைந்த மாண்புமிகு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அப்பொழுதே இந்த செங்கோலை ஒரு உணர்வு பூர்வமாக நாடாளுமன்றத்தில் அவர் வைத்திருக்க வேண்டும், மாறாக அவர் காட்சி சாலையிலே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இன்றைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வெள்ளையன் கட்டிய கட்டிடத்தில் வைக்காமல் சுதந்திரமடைந்த பின்பு சுதந்திரத்தில் காற்று சுவாசித்து சுதந்திர காலத்தில் இந்தியாவில் படித்து சுயசிந்தனையோடு உருவாகிய வல்லுநர்களை வைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த புதிய கட்டிடத்தை கலைநயத்தோடு கட்டியிருக்கிறார். அப்படி கலைநயத்தோடு கட்டிய இந்த கட்டிடத்தில் தமிழர்களுடைய ஆட்சி மரபில் வரக்கூடிய செங்கோலை தேடி கண்டுபிடித்து அந்த செங்கோலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக பாரதிய ஜனதாவினுடைய பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழக மக்கள் மனதார பாராட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.